வணக்கம் எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக் ஐட்டம் பண்ண போறோம் கீரை வடை கீரை வடை செய்ய போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே அதை சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம தொட்டுக்கலாம் ஸோ அது போல ஒரு அருமையான ஒரு டிஷ் பண்ண போறோம் ஸோ இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கடலைப்பருப்பு வந்து இதில் நான் ஒரு கப் எடுத்து 1.5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு இந்த சின்ன கப்பில் எடுத்து நான் 1.5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு லேட்டாகுன்றதுனால நம்ம 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்து 1/2 மணி நேரம் ஊறினாலும் போதும் சீக்கிரம் ஊறிடும் கீரை பாருங்கள் அரைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையிலையும் தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் பருப்பு அரைச்சோன்னே வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ நம்ம முதல்ல வந்து மிளகாய் சாரி கடலைப்பருப்பு நம்ம அரைக்கிறது பார்க்கலாம் பருப்பு உளுந்தை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் அப்புறம் கடலைப்பருப்பு போடலாம் உளுந்து பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதோடைய கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதையும் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும் அதோட 2 காஞ்ச மிளகாய் பருப்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு நானும் 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன் நீங்க பார்த்துட்டு போட்டுக்கங்க இதை வடை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மிக்சியில லேசான கொரகொரப்பு தான் இருக்கும் ரொம்ப நைஸா இருக்காது அரைக்க வேண்டாம் அதுக்காக ரொம்பவும் ஒன்றும் பாதியாமும் அரைக்க வேண்டாம் மாவு அரைச்சிட்டோம் இல்லைங்க இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம் வடைக்கு தேவையானது சோம்பு பாருங்க 1/2 டீஸ்பூன் போடுறேன் சீரகம் 1/2 டீஸ்பூன் பூண்டு 3 பூண்டும் நான் தட்டி வச்சிருக்கேன் இஞ்சி 1 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் போடுறேன் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் கீரை 2 கைப்பிடி அளவு 1 கைப்பிடி பெரிய கைப்பிடி பாருங்கள் போடுறேன் நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து வடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் இதில் கையில் அவ்வளோ பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெய் தடவிடுங்க அதில் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி ஹோல் போடணும் நடுவில் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ போடலாம் பாருங்க வடை நல்லா பொன்னிறமா அருமையா வெந்துருச்சு இப்போ நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும் கீரையிலலாம் தண்ணி இல்லாம இருக்கணும் அப்பதான் இது அதிகமா எண்ணெய் குடிக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் இருங்க இன்னும் 2 போட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தட்டி ஹோல் போட்டுக்கோங்க அப்ப வந்து சுத்தி நல்லா வேகும் கிறிஸ்பாவும் இருக்கும் பாருங்க இது இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஈஸியாக வருது இந்த மாதிரி மெதுவாக போடணும் எண்ணெய்கிட்ட இன்னொன்று செய்து காமிக்கிறேன் பாருங்க இப்படி நல்லா உருட்டிக்கங்க இப்படி இது கையில் அவ்வளோ போட முடியாது இந்த மாதிரி இலையிலையோ பிளாஸ்டிக் ஷீட்டோ வச்சு தான் போட முடியும் நீங்கள் வேணும்னா தண்ணி கூட இப்படி தொட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம் பாருங்க
பாருங்க நல்லா கிறிஸ்பியா நல்லா கொஞ்சம் சிவக்கவே வெந்திருச்சு இந்த மாதிரி எடுக்க நல்ல கரகரப்பாவும் இருக்கும் இது போல செய்து பாருங்க நல்ல இதோட ஈவினிங் டீ டைம்க்கு நல்ல ஒரு இஞ்சி டீ போட்டு ரெண்டு வடை சாப்பிடுங்க அருமையா இருக்கும் நல்ல ஒரு ஈவினிங்கா இருக்கும் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் தமிழ் பாட்டி சேனலை தொடர்ந்து பாருங்க